பறவை கார போண்டா செய்வது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சோயா பீன்ஸ் ஒரு கப், கருணை கிழங்கு இரண்டு, நல்லா பழைய கிழங்கை எடுத்து வச்சுக்கணும், கடலை மாவு ஒரு கப், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் இரண்டு டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு எடுத்து வச்சுக்கணும், எண்ணெய் 200 மில்லி, வெங்காயம் அரை கப் அறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். சோயாபீன்ஸை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். கருணை கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். அதை நல்லா நம்ம வதக்கி விடணும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலைனா நல்லா கோல்டன் நிறத்துக்கு வர அளவு வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கியதும் சோயா பீன்ஸு இது கருணைக்கிழங்கு வேக வச்சு அரைத்த கலவையை சேர்த்துக்கணும். லைட்டாக வதங்கினோடனே தண்ணி ஊற்றிருக்கோம். மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி அடிப்பிடிக்காத மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா மசாலா வடை போகிற அளவு நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா கெட்டியானோடனையும் லைட்டாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த இதை கிரேவியை வந்து நல்லா நம்ம கிண்டி விடணும். இப்போ அந்த கிரேவி வந்து சூடு ஆறியதும் கடலை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். அதனால நம்ம போண்டா பதத்துக்கு கெட்டியாக பிணைஞ்சிக்கணும். அந்த போண்டாவை நம்ம எண்ணெய் காஞ்சதும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சிருச்சு. இந்த பெரியவர்கள் முதல் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நன்றி அன்புடன் இறைவனின் கருணை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.